வெல்கம் டு குளஞ்சியப்பா ஏசி கிரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் செப்டம்பர் 16 மற்றும் 17 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லிமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டு வரும், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழகத்தை போல காலை உணவு திட்டம் எங்கு அறிமுகம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழகத்தை போலேயே தமிழகத்தை முன்னோடியாக வச்சு தெலுங்கானாலையும் இந்த காலை உணவு திட்டத்தை மாணவர்களுக்கு வழங்க போகிறாங்க. இந்த திட்டத்துடைய பேர் என்ன அப்படின்னா, முக்கிய மந்திரி அலப்பரா அப்படிங்கிறது தான். இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24 தான் தொடங்க போகிறாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, அக்டோபர் 24 நம்ம என்ன தினமாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, அக்டோபர் 24 தான் இந்த திட்டத்தை தொடங்க போகிறாங்க. அப்போது தமிழகத்தை முன்னோடியாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்த போகிறாங்க. இப்போது நம்ம தமிழக அளவிலலாம் பார்த்திங்க அப்படின்னா, தொடக்கப்பள்ளியில் மட்டும்தான் இதை செயல்படுத்துகிறோம். அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்காக மட்டும்தான் இந்த காலை உணவு திட்டத்தை தமிழக அளவில் நம்ம செயல்படுத்துகிறோம். அதே நேரம் இந்த தெலுங்கானாவில் பார்த்திங்க அப்படின்னா, தொடக்கப்பள்ளியிலையும் உயர்நிலை பள்ளியிலையும் செயல்படுத்த போகிறாங்க. அதனால் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதிரி காலையில் உணவு வழங்க போகிறாங்க. தெலுங்கானாவுடைய முதல்வர் யார் அப்படின்னா சந்திரசேகர் ராவ் அப்படிங்கிறவர். தெலுங்கானுடைய ஆளுநர் யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, கொரோனாவினால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டம் எது? இதற்கான ஆன்சர் பிஎம் கேர்ஸ். இது ரொம்ப முக்கியமான குவஸ்டின். இப்போது இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லாமல் யூனிட் 9 இருக்குல்ல TNPSC-ல, அந்த யூனிட் 9 சிலபஸ்லேயுமே இது வரும். ஓகேவா? இப்போ பிஎம் கேர்ஸ் உடைய விரிவாக்கம் பார்த்திங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர்ஸ் சிட்டிசன்ஸ் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தான். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த கொரோனானால் பெற்றோரை இழந்திருப்பாங்கல்ல சில குழந்தைங்க. இதில் பெற்றோர் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தங்க 2 பெற்றோரையுமே இழந்தாங்க அப்படின்னா தான் இந்த திட்டத்துக்குள்ள அவங்களுக்கு உதவி கிடைக்கும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பெற்றோர் தான் இருந்தாங்க, ஏற்கனவே ஒரு பெற்றோர் கொரோனானால இல்லை வேறு எதனாலையோ முன்னாடி இறந்துட்டாங்க, ஆனால் இன்னொரு பெற்றோர்னால் மட்டும்தான் இவங்க கவனிக்கப்பட்டிருந்தாங்க அப்படி இருக்கும்போது, அந்த பெற்றோரை இறந்துட்டாங்க அப்படின்னா, இந்த கொரோனானால இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த திட்டத்துக்குள்ள உதவி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு கார்டியன், அதாவது ஒரு பாதுகாப்பாளர் இருக்காங்கல்ல, ஒரே ஒரு பாதுகாப்பாளர் இருக்காங்க, அவங்க இவங்களை பாதுகாத்துட்டு இருந்தாங்க, அவங்களும் கொரோனானால் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே நிதியுதவியெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா மார்ச் 2020 ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி அப்போலேருந்து 2022 ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் பெற்றோர் இழந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நிதியுதவி வழங்குவாங்க. இதில் இந்த குழந்தைகளுக்கு நிதியுதவி வழங்குவாங்க. எப்படி வழங்குறாங்க அப்படின்னா, மாதம் மாதம் ஊக்க உதவித்தொகை வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இலவசமாகவே கல்வி கற்றுக்கலாம். இது தவிர அவங்களுக்கு 23 வயது ஆகும் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 10 லட்ச ரூபா காசு அவங்க கையில் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதை வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், உங்களை எதிர்கால செலவுக்கு இல்லை தொழிலுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ எதனால் நம்ம இதை நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இதை தவிர இன்னும் சில குழந்தைகளுக்கான திட்டங்களை நம்முடைய மத்திய அரசு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இந்த திட்டம், இந்த பிஎம் கேர்ஸ் திட்டத்தை நல்லா சூப்பராக பண்ணுறாங்க, அது திறம்பட செயல்படுத்துகிறாங்க. இப்போ வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தை தான் இவங்க எல்லாரும் சூப்பராக செயல்படுத்துகிறாங்க, அதே நேரம் மற்ற குழந்தைகளுக்கான பாதுகாப்பு திட்டங்களை பயங்கரமாக எல்லாம் செயல்படுத்தலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்போ உச்சநீதிமன்ற மத்திய அரசுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க, என்னென்னா, நீங்கள் இந்த திட்டத்தை மாதிரியே எல்லா திட்டத்தையும் சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறது. இப்போ எதுக்காக நம்ம இந்த டேட்டில் இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இது கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்திருந்தது தான் இந்த திட்டம், ஆனாலுமே நமக்கு அடுத்த வருஷம் வர எக்ஸாமு கூட இது இம்பார்ட்டண்ட்டானது தான். ஓகேவா? அடுத்தது, அமலாக்கத்துறை எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? இதற்கான ஆன்சர் மத்திய நிதித்துறை. சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கில் தான் இந்த அமலாக்கத்துறை இருக்குது. இங்கிலீஷில் இதை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக இடி அப்படின்னு சொல்லுவாங்க. 1956ஆம் ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இதோடைய பணி என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பொருளாதார சட்டத்தை அமல்படுத்துறது. அதனால தான் இதற்கு அமலாக்கத்துறை அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, பொருளாதார ரீதியிலான குற்றங்களை தடுக்கிறது. இப்போ ரீசெண்டாக கூட நம்மளுடைய தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவரை வந்து இந்த அமலாக்கத்துறை தான் கைது பண்ணியிருந்தாங்க. இப்போது எதனால் நம்ம இந்த அமைப்பை நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த அமலாக்கத்துறையுடைய இடைக்கால இயக்குனராக ராகுல் நவீன் அப்படிங்கிற ஒருத்தரை தேர்வு பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா, அடுத்த ஒரு இயக்குநரை தேர்வு பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் இவர் பதவியில் இருப்பார். அதனால் இவருடைய பேரை நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா இப்போ கொஞ்ச நாட்கள்லேயே அடுத்த இயக்குநரை வந்து நியமனம் பண்ணிடுவாங்க. இவர் ஒரு பொறுப்பாக கொஞ்ச நாளுக்கு மட்டும் இருப்பார், அவ்வளோதான்.
ஏற்கனவே இந்த அமலாக்கத்துறையுடைய இயக்குநராக இருந்த சஞ்சய் குமார் மிஸ்ரா அப்படிங்கிறோடைய பதவிக்காலம் முடிவடைந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐசிகிரமில் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டோட ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது, அங்கேயும் கிளாஸஸ் நடைபெறுது. இதை தவிர திருவள்ளூர், அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், திண்டுக்கல், மயிலாடுதுறை, தருமபுரி, இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது கமுதிக்கு பக்கத்தில் பேரையூர் அப்படிங்கிற ஊர்லேயுமே நம்ம ரொம்பவே குறைவான விலையில் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் இதை தவிர ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தற்போது இந்தியாவில் எத்தனை சைனிக் பள்ளிகள் இயங்கி வருகின்றன? இதற்கான ஆன்சர் 33. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ சைனிக் பள்ளிகள் அப்படின்னா என்னென்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. நார்மலாக ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் எந்த மாதிரி கிளாஸஸ் எடுப்பாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. இது கூடயுமே அவங்களுக்காக இந்த அவங்க இராணுவத்தில் சேர்கிறதுக்காக தேவையான ட்ரைனிங் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேவா? காலையில் வந்து ரன்னிங், ஜாகிங், இந்த மாதிரிப்பட்ட எக்ஸசைஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி டிசிப்ளினாக இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நம்ம மத்திய அரசு கீழே பார்த்திங்கன்னா 33 சைனிக் பள்ளிகள் இருக்குது. முதன் முதலாக சைனிக் பள்ளி வந்து உத்தரப்பிரதேசத்துடைய லக்னோவில் தான் தொடங்கியிருந்தாங்க. இந்த பள்ளி வந்து மாணவர்களை இராணுவத்திற்காக தயார் பண்ணும். இது எந்த அமைச்சகத்தின் கீழே இருக்குது அப்படின்னா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இருக்குது. இப்போது இதில் நம்ம பார்த்தோம்ல ஒரு 33 பள்ளிகள், இதெல்லாமே முழுக்க முழுக்க மத்திய அரசு கீழே தான் இருக்குது. இப்போ நம்முடைய மத்திய அரசு அவங்க என்ன பிளான் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 100 சைனிக் பள்ளிகளை நம்ம கூட்டாண்மை முறையில் அமைக்கலாம் அப்படின்னு. அதாவது மத்திய அரசுடைய காசு கொஞ்சம், அதுக்கப்புறம் மாநில அரசுடைய காசு கொஞ்சம், அதுக்கப்புறம் தனியார் நிறுவனங்கள் அவங்களுடைய காசு கொஞ்சம், இந்த மாதிரி போட்டு கூட்டாண்மை முறையில் ஒரு 100 சைனிக் பள்ளிகளை அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போது தனியார் கூட்டுறவு அடிப்படையில் ஒரு 23 சைனிக் பள்ளிகளை அமைக்கிறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதனால தான் இது இப்போ நியூஸில் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி கூட்டாண்மை முறையில் 19 சைனிக் பள்ளிகள் தொடங்கிட்டு தான் இருக்குது. அந்த முதல்ல நம்ம பார்த்ததில் 33, அது வேறு, அதுவே இது வேறு. அடுத்தது, தற்போது காலமான கீதா மேத்தா எந்த துறையை சார்ந்தவர்? இதற்கான ஆன்சர் எழுத்து. ரொம்ப பிரபலமான ஒரு எழுத்தாளரான கீதா மேத்தா அப்படிங்கிறவங்க இப்போ இறந்துட்டாங்க. ஓகே, இவங்க ஒடிசாவுடைய முதல்வரான நவீன் பட்நாயக் இருக்கார்ல, அவருடைய சகோதரி தான் இவங்க. இவங்களுடைய நூல்கள், நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நூல்கள் எல்லாம் பார்த்து வச்சிங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நூல்கள் தேவையில்லை. அவங்க ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற வரைக்கும் போதுமானது. இவங்க எந்தெந்த நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னா, கர்மா கோலா, அதுக்கப்புறம் ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ், அதுக்கப்புறம் ரிவர் சூத்ரா, அதுக்கப்புறம் ராஜ், அதுக்கப்புறம் இந்த எட்டர்னல் கணேஷா அப்படிங்கிற நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அடுத்தது, டைம் நாளிதழின் உலகின் சிறந்த நிறுவனங்கள் 2023 பட்டியலில் இடம்பெற்ற இந்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் இன்ஃபோசிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா, உலகத்தில் 2023 ஆண்டில் சிறந்த நிறுவனம் எது அப்படிங்கிற ஒரு 100 பட்டியலை, அதாவது 100 நிறுவனங்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. Top 100 அந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் உலகின் தலை சிறந்த முதல் 100 நிறுவனங்கள் அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த இன்ஃபோசிஸ், அது 64வது ரேங்க் பெற்றிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த Top 100 குள்ளாடி இடம்பெற்ற ஒரே இந்திய நிறுவனம் இது தான். இன்ஃபோசிஸ் ஒரு ஐடி நிறுவனம், அதாவது தகவல் தொழில்நுட்ப நிறுவனம். இதோடைய தலைமையகம் பெங்களூரில் இருக்குது. இப்போ இதற்கு தலைவராக இருக்கிறவர் நந்தன் நிலேகனி அப்படிங்கிறவர். ஓகே, அடுத்தது, முக்கிய மந்திரி சம்பூர்ண புஷ்டி யோஜனா என்பது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்ட திட்டம்? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஒடிசா அரசு அவங்க முக்கிய மந்திரி சம்பூர்ண புஷ்டி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது என்னென்னா, ஊட்டச்சத்து வழங்குறதுக்கான ஒரு திட்டம். இதில் குழந்தைகள், தாய்மார்கள், அதுக்கப்புறம் வளரிளம் பெண்கள், இவங்களுக்கு எல்லாமே ஊட்டச்சத்து வழங்குவாங்க. இந்த திட்டத்து கூடவே இன்னொரு திட்டத்தையும் தொடங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, படா புஷ்டி யோஜனா அப்படிங்கிற திட்டம். இது என்னென்னா, கிராமம் மற்றும் பழங்குடியின பகுதிகளுக்கு ஊட்டச்சத்து வழங்கணும் அப்படிங்கிறது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இதில் சமைத்த உணவுகளை வழங்குவாங்க. ஏன்னா நிறைய திட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க அரிசிகளாகவோ பருப்புகளாகவோ தான் வழங்குவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராமத்திலேயே ஒரு டெண்ட் மாதிரி போட்டு அங்கே சமைச்சு அவங்களுக்கான உணவு வழங்குவாங்க. ஓகேவா? அதுதான் இதில் சிறப்பு. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். இப்போது ஜம்மு காஷ்மீரில் உதம்பூர் ரயில் நிலையம் அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையம் இருக்குது. அதுக்கு பேர் மாட்டியிருக்காங்க, கேப்டன் துஷார் மகாஜன் ரயில் நிலையம் அப்படின்னு பேர் மாட்டியிருக்காங்க. யார் இந்த துஷார் மகாஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 பிப்ரவரியில் புல்வாமா தாக்குதல் நடைபெற்றதில் அதில் இவர் பலியானார். இவர் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்காரு. அதனால தான் இவருடைய பேர் இந்த நிலையத்துக்கு வைக்கிறாங்க. அடுத்தது, நம்ம இந்தியாவில் 31 ஜிஎஸ்டி முறையீடு தீர்ப்பாயங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி சம்பந்தமான ஏதாவது நம்ம குற்றங்களை முறையீடு பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம வந்து சொல்லலாம்.
தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மூன்று பகுதிகளையும் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஸ்வச்சதா பக்வாடா அப்படிங்கிற ஒரு திட்டம், ஓகேவா? இதை நீங்கள் இந்த மாதிரி ஹிந்திலேயே படிச்சு வச்சிங்க, ஸ்வச்சதா பக்வாடா அப்படிங்கிற ஒரு திட்டம். இது என்னென்னா ரயில்வேல தூய்மை சம்மந்தமான ஒரு திட்டம். இது ஒவ்வொரு வருஷமும் செயல்படுத்துவாங்க, இப்போ இந்த ஆண்டுக்கானதையும் தொடங்கி வச்சுருக்காங்க. இது என்னென்னா ஒரு ரெண்டு வாரம் ரயில்கள் அதுக்கப்புறம் ரயில் நிலையங்கள் எல்லாமே தூய்மையாக்குவாங்க, அதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இது ரயில்வே அமைச்சகம் இப்போ தொடங்கியிருக்காங்க. அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல், இது சம்பந்தமான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு பண்ணுறதுக்காக ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியிருந்தாங்க, ஒரு 8 பேர் கொண்ட குழுவை உருவாக்கியிருந்தாங்க. இப்போது நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்த மாதிரி மக்களவையிலையும் அதே மாதிரி மாநில சட்டப்பேரவையிலையும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறதுக்காக அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அந்த மாதிரி மக்களவையிலையும் மாநில சட்டப்பேரவையிலையும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக இந்த குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அரசிதழில் இந்த வார்த்தையும் சேர்த்துருக்காங்க, என்னென்னா உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது தான். அப்போது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மக்களவை, மாநில சட்டப்பேரவைகள் இதை தவிர உள்ளாட்சி அமைப்புகள்லையும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த குழு உடைய முதல் கூட்டம் செப்டம்பர் 23rd நடைபெறும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக நோயாளி பாதுகாப்பு தினம் இன்றைக்கினா செப்டம்பர் 17th, வேர்ல்டு பேஷியன்ட் சேஃப்டி டே. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் நோயாளிகளின் பாதுகாப்புக்காக நோயாளிகளை ஈடுபடுத்துதல் அப்படிங்கிறது. அதாவது நம்ம நோயாளிகளுக்காக இதெல்லாமோ பண்ணுறோம், ஆனால் அவங்களே ஈடுபட்டி அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய கருப்பொருளாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பெரியார் பிறந்தநாள், இன்றைக்கி தான் பெரியார் பிறந்தநாள். 1879 பெரியார் பிறந்திருந்தார். இந்த தினத்தை நம்ம தமிழக சமூக நீதி நாளாக கொண்டாடுறோம். அதுவே அம்பேத்கருடைய பிறந்தநாளை நம்ம தமிழக சமத்துவ நாளாக கொண்டாடுறோம். இதில் எக்ஸாமில் தமிழக சமத்துவ தினம் அப்படின்னு வராது, சமத்துவ தினம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் வரும். ஏன்னா இது நம்ம தமிழக அளவில் மட்டும்தான் கொண்டாடுறோம், ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய பிறந்தநாள் April 14th, 1891 அவர் பிறந்திருந்தார். அதுக்கப்புறம் வஉசி இருக்கார்ல, அவருடைய நினைவு தினம், அதை நம்ம தியாக திருநாளாக கொண்டாடுறோம், ஓகேவா? இது November 18th, 1936 அவர் இறந்திருப்பார், வஉசி இறந்திருப்பார். அதுக்கப்புறம் சர்வதேச ஓசோன் படல பாதுகாப்பு தினம், இதை வெறுமனே சர்வதேச ஓசோன் தினம் அப்படின்னு கூட கேட்கலாம். இது September 16th. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஓசோன் தினம், மான்றியல் நெறிமுறை காலநிலை மாற்றத்தை குறைத்து ஓசோன் படலத்தை சீரமைப்பது அப்படிங்கிறது தான். இப்போது இதில் மான்றியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த மான்றியல் நெறிமுறை, மான்றியல் புரோட்டோக்கால், இது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமில் வெறுமனே இப்படி கேட்கலாம், எப்படின்னா இந்த மான்றியல் புரோட்டோக்கால் அப்படிங்கிறது எது தொடர்பானது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது ஓசோன் சம்பந்தமானது, ஓகேவா? அதாவது ஓசோனை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு கனடாவுடைய மான்றியல் நகரில் சில நாடுகள்லாம் இணைந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இது. இந்த மாதிரி எல்லாமே நிறைய எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகே, இப்போது எப்போ இந்த தீர்மானம் எடுத்தாங்க அப்படின்னா 1987 September 16th தான் இந்த தீர்மானத்தை எடுத்தாங்க. நம்ம ஐநா சபை, அதுக்கப்புறம் ஒரு 45 நாடுகள் இதெல்லாம் சேர்ந்து இந்த தீர்மானத்தை எடுத்தாங்க. அதுக்கடுத்தது சர்வதேச சிவப்பு பாண்டா தினம், அது என்றைக்குனா September 16th. அதாவது செப்டம்பர் மாதத்துடைய 3rd சனிக்கிழமை தான் நம்ம இந்த தினத்தை கடைபிடிக்கிறோம். ஐயூசியன் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு விலங்கும் எந்த மாதிரி இருக்குது, அழியிற மாதிரி இருக்கா, இல்லை ஏற்கனவே அழிஞ்சிச்சா, இல்லை அவ்வளோவா அழியலை, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த உயிருக்கு. இப்போ காகம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் அழிகிற நிலமையில இல்லை. அந்த மாதிரி எல்லாமே உயிர்களை வந்து வகைப்படுத்துவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சிவப்பு பாண்டா இது வந்து அழிந்து வரும் உயிரினம் அப்படின்ற மாதிரி வகைப்படுத்தியிருக்காங்க. என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கிழக்கு இமயமலை பகுதியில் அதிகமாக இருக்குது. இந்த ரிவிஷன் பார்க்கலாம். தமிழகத்தை போல காலை உணவு திட்டம் எங்கு அறிமுகம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. அடுத்தது கொரோனாவினால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டம் எது? இதற்கான ஆன்சர் PM கேர்ஸ். அடுத்தது அமலாக்கத்துறை எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? இதற்கான ஆன்சர் மத்திய நிதித்துறை. இங்கே பாருங்கள், நம்ம வந்து அமலாக்கத்துறை அப்படின்ன உடனே இந்த உள்துறையிலேயோ இல்லை சட்டத்துறைக்குள்ளேயோ வந்துடும் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது, நிதித்துறைக்குள்ள தான் இது வருது, ஓகேவா? அதுக்கப்புறம் தற்போது இந்தியாவில் எத்தனை சைனிக் பள்ளிகள் இயங்கி வருகின்றன? இதற்கான ஆன்சர் 33. அடுத்தது தற்போது காலமான கீதா மேத்தா எந்த துறையை சார்ந்தவர்? இதற்கான ஆன்சர் எழுத்து. அடுத்தது டைம் நாளிதழின் உலகின் சிறந்த நிறுவனங்கள் 2023 பட்டியலில் இடம்பெற்ற இந்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் இன்ஃபோசிஸ்.
அடுத்தது முக்கிய மந்திரி சம்பூர்ண புஷ்டி யோஜனா என்பது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்ட திட்டம்? இதற்கான ஆன்சர் ஒடிசா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் நேற்றைக்கு வீடியோவில், அதாவது போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கேட்ட கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக ஞாபகமாக ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.